கோவையில் ஸ்ரீ ரமண மகரிஷி ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்ற யோகா தின விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது சர்வதேச யோகா தினத்தை பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை ஸ்ரீ ரமண மகரிஷி ட்ரஸ்ட் சார்பாக கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக யோகா பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நாச்சிப்பாளையம் ரமண மகரிஷி ஹாலில் நடைபெற்றது ரோட்டரி கோயமுத்தூர் வடக்கு இணைந்து நடத்திய விழாவில் ட்ரஸ்டின் நிறுவனர் போதி தர்மன் தலைமை தாங்கி பேசினார் அப்போது அவர் தற்போது யோகாவை அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் உடல் ஆரோக்கியத்தில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல்துறை உளவுத்துறை பிரிவு ஆய்வாளர் கந்தசாமி நாச்சிப்பாளையம் ஊராட்சி தலைவர் சசிப்ரியா கிருஷ்ணசாமி ஏழாவது வார்டு கவுன்சிலர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கோயம்புத்தூர் வடக்கு சமூக சேவை பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் மகேஸ்வரன் மணிகண்டன் மற்றும் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சந்திரசேகரன் செந்தில் உட்பட மாணவ மாணவிகள் பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர் ரமண மகரிஷி ட்ரஸ்ட் நாச்சிபாளையம் சார்பாக யோகா தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் யோகா பயிற்சி எடுத்த ஒரு வருட காலமாக பயிற்சி எடுத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் அமைதி என்ற பெயரில் ரோட்ரி கிளப் நார்த்தின் சார்பாக கோயமுற்றூர் நாத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அமைதி என்ற தலைப்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தை பள்ளி குழந்தைகளின் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் இந்த பொது சேவையில் கலந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர்கள் ஆலயங்களுக்கும் நமது காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களின் கரங்களால் இன்று அனைத்து நபர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்ற உதவிய அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி வணக்கம்